செய்தி ஊடகங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்ற இந்த செய்தி வாட்ஸ்அப் குழுவில் பரப்பப்பட்டு வருகிறது. நோயாளிகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், உதவியற்ற குடும்பங்கள் தன் குடும்பத்தினரின் நோய் தீர வேண்டி சுற்றித் திரிகின்றனர். பசியால் அவதிப்படுகின்றனர். மருந்திற்காக வரிசையில் நாள் கணக்காக நிற்கின்றனர். இறக்கும் மக்களின் உடல்களை பொது இடங்களில் எரிக்கின்றனர். இதைத்தானே நாள் முழுவதும் நீங்கள் ஒளிபரப்புகிறீர்கள்? இன்று கொரோனா பலியானவர்களின் எண்ணிக்கையை சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை என பல இடங்களில் இருந்தும் புள்ளி விவரங்களை உங்கள் செய்தியாளர்கள் புட்டு புட்டு ஒப்பிக்கிறார்கள். இது செய்தி அல்ல, நிஜம். இதை செய்தியாக்கி தருவதால் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது, அல்லது எங்களுக்கு எந்த ஒரு புதிய தகவலையும் கொடுக்காது. மாறாக நோயிலிருந்து மீண்ட அல்லது மீட்கப்பட்ட நோயாளிகளின் நேர்காணல்களை எங்களுக்கு காட்டுங்கள். ஆக்சிஜன் சிலிண்டரை எங்கே தேடுவது என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். பிளாஸ்மா நன்கொடையாளர்களின் தரவு தளத்தை உருவாக்குங்கள். எந்த மருத்துவமனையில் எத்தனை படுக்கைகள் காலியாக உள்ளன என்று எங்களுக்கு சொல்லுங்கள். ஆம்புலன்ஸ் சேவை பற்றிய விவரங்களை வழங்குங்கள். அனைவரையும் சேவை செய்ய ஊக்குவியுங்கள். எங்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பது பற்றிய தகவல்களை வழங்குங்கள். விளையாட்டுகளை காண்பிப்பதற்கு பதிலாக சமூக சேவையை செய்ய மக்கள் பிரதிநிதிகளை கட்டாயப்படுத்துங்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் எங்களால் முடிந்த உதவியை செய்வோம். ஊடகம் என்பது இந்த அவசர காலத்தில் செய்ததை மக்கள் மறக்க இயலாதபடி சரித்திரத்தில் காலங்காலத்திற்கும் உங்களை பற்றி பதிவு செய்ய பாசிட்டிவ் விஷயங்களுக்காக பாடுபடுங்கள். இனியும் செத்த பிணத்தை குத்தி காட்டி மக்களை பயமுறுத்தாதீர்கள் ஊடக முன்களப்பணியாளர்களே.